ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு அஞ்சாறு போல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு கால் டம்ளர் கம்மியாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து வெங்காயம், பூண்டு, ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஜீரகத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. செய்யும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் மாவு எடுத்திருக்கேன். நான் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக இருக்க மாவு, கடையில் உள்ள மாவு எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவு இல்லைன்னா புட்டை விற்கிற மாவு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிடுச்சு. 1 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா சாஃப்டாகிடும் 1 நிமிஷத்தில். இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா இன்னும் நல்லா சாஃப்டாயிடும். உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிடலாங்க. இப்போது மாவு நல்லா ஆறிடுச்சு. நல்லா அழுத்தம் கொடுத்து 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி உருட்டுற மாதிரி நம்ம உருட்டிடுவோம். உருட்டி நல்லா மெலிசை திரட்டிடலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துருவோங்க. இப்போ மாவை நான் 2 பேட்சாக பிரிச்சிருவேன், பிரிச்சிடலாம். இப்போ நம்ம மெலிசாக திரட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருங்க. பிளேட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெலிசாக திரட்டிடலாங்க. நீங்கள் மாவு எடுக்காமல் பிளேட்டை திருப்பி திருப்பி விட்டு திரட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸும் 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இப்போது சைட்லலாம் சேஃப் வரலன்னு பார்க்காதீங்க. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நல்லா ஈஸியாக கட் பண்ண வரும். இப்போ கட் பண்ண மாவை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம், டைமண்ட் ஷேப்பில், இல்லைன்னா ரெக்டாங்கல் ஷேப்பில். எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோக் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் டிசைன் மாதிரி பண்ணிடுவாங்க. இப்போ நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, ஈஸியாக கட் பண்ண வரும். அவ்வளோதான், நம்ம மாவு கட் பண்ணியாச்சு. நல்லா ஈஸியாக எடுக்க வருங்க. நம்ம எடுத்து நான் காட்டுறேன். நல்லா பிஸ்கட் மாதிரி நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஆயிலும் சூடாக இருக்குது. ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். இப்போது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஆயிலில் போட்டுடலாம். ஏற்கனவே ஒரு பேட்ச் பொரிச்சிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக வந்துச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துருவோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் உங்களுக்கு. லைட்டாக திருப்பி விட்டுருங்க. Thank you.
இப்போ எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். இந்த கலருக்கு வந்தால் போதுங்க, தனியாக போய் எடுத்து வச்சிடலாம். இப்போ பொரிச்சுட்டு வந்தாச்சு எல்லாத்தையும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பாத்திரலாம். அந்த மசாலா தாங்க ஹைலைட்டு. அதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கேன் அந்த ஸ்நாக்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக குலுக்கி விட்டுருங்க. அப்போ எல்லா இடமும் அந்த மிளகாய் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஹெல்த்தியாக வீட்லேயே குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம ஜீரகம் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஜீரணம் ஆகிடுங்க. அவ்வளோதான், எல்லா இடமும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.